Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். மத்திய மந்திரி அன்புமணி அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இனிமே நான் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சிகளை நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த நியூஸ் இப்போ இணையதளத்துல பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சோ ஆக்சுவலி என்ன நடந்தது, என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மத்திய மந்திரி அன்புமணி அவர்கள் சென்னையில வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்திருக்காரு. அண்ட் இந்த போராட்டம் எதுக்கு வந்து நடந்திருக்குன்னா, புகைப்பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறுத்துறதுக்காக அந்த விஷயங்களுக்கு எதிராக இவர் வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காரு. அண்ட் அந்த போராட்ட கூட்டத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி குடிப்பழக்கத்துக்காகவும் புகையிலை நிறுத்துறதுக்காகவும் நாங்க வந்து போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அண்ட் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களுடைய படத்துல சிகரெட் பிடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறையவே வந்து விட்டுட்டாரு. சோ ரஜினி அவர்களுடைய படங்கள்லயே இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இல்லாதனால மக்களும் குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் கெத்தான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அந்த வகையில இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஃபாலோ பண்ற ஒரு நபர் விஜய் அவர்கள். சோ அவரும் புகைப்பிடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கிட்டா அவருடைய ரசிகர்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும், பல பேரோட நன்மையாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி பத்திரிகையாளர் ஒருவர் ஆக்டர் விஜய் அவர்களுக்கே கால் பண்ணி இந்த விஷயத்துக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு ஆக்டர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மந்திரி அன்புமணி அவங்க சொன்னது ரொம்பவுமே வந்து கரெக்ட், இதை நான் ரொம்பவே வந்து ஏற்றுக்கொள்றேன். சிகரெட் பிடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நான் நடிச்சா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, அது ரொம்பவே வந்து தப்பான விஷயம். சோ அவரோட வேண்டுகோளுக்கு எனங்க, நான் இனிமே சிகரெட் பிடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அழகிய தமிழ் மகன் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்துல வந்து நடிச்சேன், அதுவும் ரெண்டு கேரக்டர் ரோல்ல வந்து நடிச்சேன். அதுல ஒரு கேரக்டர் வந்து நல்லவங்க, இன்னொரு கேரக்டர் வந்து கெட்டவங்க. சோ அந்த கெட்டவன் கேரக்டரை நல்லா கெட்டவ மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த கேரக்டர்ல ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய சிகரெட் பிடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்போம். அண்ட் படத்தோட எண்ட்ல அவர் வந்து தெரிஞ்சிருவாரு. சோ அந்த சிகரெட் தூக்கி போடுற மாதிரியான சீன்ஸ் நாங்க அந்த இடத்துல வந்து வச்சிருப்போம். அந்த மாதிரியான சீன்ஸ் கூட இனிமே நாங்க வந்து தவிர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு. அண்ட் இவர் சொன்ன இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது. சோ வீடியோ பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான பல நியூஸ் அப்டேட்ஸ் உடன் கூட தெரிஞ்சுக்க சினி உலகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. Ethnic Healthcare இயற்கை கருத்தரிப்பு மையம்.